மேடம், இன்றைக்கு குரு பயிற்சி 13 நவம்பர் 2021 வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்துள்ளது. 20/11/2021 திருக்கணிதப்படி நடைபெற உள்ளது. குரு பயிற்சி, குரு வந்து ஒரு வீட்டில் ஒரு வருஷம் இருப்பார். இந்த பயிற்சியில் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பிரவேசமாகறாரு. நம்ம பார்க்கின்ற ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு ஏற்கனவே ஒரு வருஷமாக ஏழரசனியை ஆரம்பித்தாச்சு. இப்போ ஜென்மத்திலே குரு வந்தாச்சு. கும்பராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜென்மகுரு வனவாசம், மகர ராசிக்கு இருந்த கஷ்டம் அதே மாதிரி தான் கும்பராசிக்கு இருக்க போகுது. ஆனால் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்தார். இங்கே குரு வந்து நீச்சமாக இல்லை, நல்லா யோசிக்கணும். குருவுக்கு வீடு கொடுத்த சனி வந்து 12 விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ அதிகப்படியான அலைச்சல், அதிகப்படியான ஒரு வேலையை வந்து தடைகள், ஒரு வேலையை மறுபடியும் செய்யக்கூடிய சூழ்நிலை. சந்திரனை வந்து ஜென்ம குரு வந்து கிராஸ் பண்ணும்போது தேவையற்ற மன உளைச்சல், தேவையற்ற கற்பனைகள், பயம், ஒரு தோல்வி பயத்தை வந்து கண்டிப்பாக காட்டும் கும்பராசிக்கு. ஆனால் அந்த குரு வீடு கொடுத்த சனி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 12 ஆட்சியாக இருக்கார். அப்போ நீங்கள் சற்று தந்திரமாக கையாண்டால் நிச்சயமாக இந்த குரு ராசியை வெல்லலாம். எப்படி ஆளணும்? குரு யார் உங்களுக்கு? ரெண்டுக்கும் பரவனுக்கும் அதிபதி. அப்போ தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், லாபஸ்தானம், அபிலாஷம், நிறைவேறாத ஆசை, நட்பு, மூத்த சகோதரர், இதெல்லாமே அதுக்குள்ளே அடங்குது. உங்களுடைய வருமானத்தில் ஒரு பங்கை கடன் செலுத்துவது போல் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டால் இந்த மன உளைச்சலேருந்து தப்பிச்சுக்கலாம். எப்படி பண்ணுறது? இப்போ குரு வந்து எங்கே பார்க்குறாரு? 5ஆம் பறவையாக 5ஆம் இடம், 7ஆம் பறவையாக 7ஆம் இடம், 9ஆம் பறவையாக 9ஆம் இடம் பார்க்குறாரு. அப்போ ஆன்மீக பிரயாணத்தை மேற்கொண்டால் ஒரு சில ஆன்மீக செலவுகளை சுப செலவுகளாக மாற்றினால் நிச்சயமாக மன உளைச்சலும் உடல் உபாதைங்கள்லேருந்து கண்டிப்பாக காப்பாற்றி கொள்ளலாம். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். அப்போது ராசிநாதன் வந்து விரயஸ்தானத்தில் ஆட்சி இருந்தால் அவர் அங்கேருந்து 3ஆம் பறவையாக 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நிச்சயமாக தொகை இழுவையில் இருக்கக்கூடும், வரக்கூடிய வருமானம் சரியாக வராது, தொழில் சரியாக போகாது. சனி பார்த்தால் அந்த இடத்தை நாசம் செய்வார், குரு பார்த்தால் அந்த இடத்தை சுபத்துவமாக்குவார். இதுதான் வந்து இது சூட்சுமமே. இப்போ சனி வந்து 3, 7, 10 பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை. 7ஆம் இடங்கிற 6ஆம் இடத்தை பார்க்குறார், அது தப்பு இல்லை, கடன் ரோகம் இதெல்லாம் குறையும். அதே சமயத்தில் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அங்கே இப்போ குருவும் பார்க்குறார். அப்போ தகப்பனாருடைய ஆரோக்கியம், தகப்பனாருடைய தொழில், தகப்பனார்கிட்டேருந்து வரக்கூடிய வருமானம், தகப்பனார்கிட்டேருந்து வரக்கூடிய சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பூர்வீகத்தில் இடத்து பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை எல்லாமே நிறைவேறும் இந்த ராசியில், இந்த பயிற்சியில். நம்ம செய்ய வேண்டியது என்னென்றால் பிடிவாத குணம் கண்டிப்பாக கும்பராசிக்கு வந்து வரக்கூடும். அது உங்களுக்கு தோல்வியை தான் தரும், பின்னடைவை தான் தரும். அப்போ நீங்கள் சற்று நிதானமாக, ஆணவமும் வந்துடும். குரு வந்தால் கண்டிப்பாக கௌரவங்கிற பேரில் ஆணவத்தை கொடுத்துரும், எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன சொல்கிறதுங்கிற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு மனநிலையை கண்டிப்பாக விட வேண்டும். அமைதியாக ஒரு சூழ்நிலையை கையாள வேண்டும். மன இறுக்கத்தை வந்து கொடுப்பாரு. அப்புறம் சுப விரயத்தை தவிர்த்து கர்ம விரயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு விரயம் பண்ணுறாருன்னா வெட்டி விரயமாக கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி ஒரு விரயத்தை செய்வது நல்லது. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்த தொழிலில் என்ன மாற்றத்தை பண்ணலாங்கிறது தான் யோசிக்கணும். குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு, கண்டிப்பாக புதிய தொழிலுக்கு கை கொடுக்க மாட்டார். கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நிச்சயமாக மன அழுத்தத்தை கொடுக்கறது வாய்ப்பு உண்டு. அவர்கள் ஆசிரியர் சொல்லும்படி கேட்டால் அதையும் அந்த பிரச்சனையும் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். யார் என்ன சொன்னாலும் பெரியவர்கள் கேட்கணும். உங்களுக்கான பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி, சித்தர்கள் இருக்கக்கூடிய ஆலயம், நடமாடும் சித்தர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய சித்தர்கள், இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குருவை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான மனநிலையும் மன நிறைவையும் கொடுப்பார். ஜென்மகுரு ஒரு வகையான பதட்டத்தை கொடுக்கறது வாய்ப்புண்டு.
ஒரு வகையான அமைதியின்மை தன்மையை கொடுக்க வாய்ப்புண்டு, ஒரு வகையான கௌரவ குறைவை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு, ஒரு வகையான இதை வந்து சனியும் குருவும் சேரும்போது பிரம்மாத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. பிரம்மாத்தி தோஷம் தான் சனி குரு ஒன்றா சேரலாம். குரு ராகு கேதுவோட சம்மந்தப்படும் போதோ இல்லை சனியோட சம்மந்தப்படும் குருவோடைய தன்மைகள் வந்து குறையும். அது ஜென்மத்தில் சந்தனோட நின்ற வீட்டு சந்தனோட கூடி நிற்கும் பொழுது குரு ஒரு வகையான யோசனையை சந்திரன் கொடுப்பார், சனி ஒரு வகையான யோசனையை கொடுப்பாரு. இப்படி ரெண்டு, குரு வந்து நல்ல யோசனையை கொடுப்பார், சனி வந்து கெடுதல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் செய்வார், மன தாழ்மனப்பான்மை கொடுப்பார். இப்படி ரெண்டு வகையான யோசனைகளுக்கு நடுவில் வந்து ஒரு மனசஞ்சலத்தையும் ஒரு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால், உங்கள் முன்னோர்களை வழிபட்டு வந்தால், ஏழாமடங்கிற திருமணஸ்தானத்தை தந்திரமாக விட்டு கொடுத்து போனால், ஒன்பதாம் இடங்களுடைய தவக்குநாள் ஸ்தானத்தை அவங்களுக்கு வந்து மரியாதையும் அவங்களுக்கான கௌரவத்தையும் வந்து பாதுகாத்துக்கலாம். இப்படி பல வகையில் தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கான பயிற்சி. என்ன பயிற்சி? சோதனை பயிற்சி. உங்கள் மனநிலைக்கான ஒரு பயிற்சி. உங்கள் மனநிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பயிற்சி. நீங்கள் உங்களே, ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கார், தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு விஷயம். நான் யார், என்னுடைய திறமை என்ன, நான் எப்படிலாம் இருக்கணும், இது எப்படி நான் இதுக்கு இது இந்த இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், இதுக்கான தீர்வு என்ன, எவ்வளோ அமைதியாக இருந்து இதை சாதிக்கணும், அப்போ இதுக்கு என்ன வேணும், இது எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னா, தியானம், மூச்சு பயிற்சி, யோகா, இது மூணையுமே கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது மூணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதியை வச்சு தான் 100% உங்களுக்கு ஒரு தீர்வு காணும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பயிற்சி. இதை வந்து பொறுமையாக கையாண்டு வெளியே வாங்க. வியாழக்கிழமை அன்று குரு உரையப்போ குரு பகவானுக்கு போய் வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். திருநள்ளாருக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமை அன்று சனி உரையில் எழுதீபம் போட்டு வாங்க, நிச்சயமாக மாற்றத்தை வரும். திருச்சிட்டு போகும்.